அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு த ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் அமெரிக்கா அப்படின்ற டாப்பிக்லேருந்து, அது வந்து யூனிட் 4ல் இருக்குது. இது வந்து நம்மளோட அலைட் சப்ஜெக்ட், பேக்ரவுண்ட் டு யூரோப்பியன் அண்ட் அமெரிக்கன் லிட்ரேச்சர். ஸோ பார்ட் 1 ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு பார்ட் 2 பாருங்கள். வாங்க பார்ட் 2 பார்க்கலாம். ஸோ பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா என்னென்ன டாப்பிக்லாம் நான் கவர் பண்ணியிருக்கேன்னா, அமெரிக்கா அண்ட் வேர்ல்ட் வார் 1, அமெரிக்கா அண்ட் வேர்ல்ட் வார் 2, த லீக் ஆஃப் நேஷன், கிரேட் டிப்ரெஷன், மெக்கார்த்திசம், வார் வித் வியட்நாம் அண்ட் கோல்ட் வார். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அமெரிக்கா ஏன் வந்து வேர்ல்ட் வார் 1ல என்ட்ரு ஆச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதில் கொடுத்துருக்க ஒவ்வொரு டாப்பிக்லேயுமே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சம்மரி மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இதை நான் நல்லா லிசன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதோட நோட்ஸை வந்து நீங்கள் எழுதிக்கிங்க. ஸோ வேர்ல்ட் வார் 1 ஸ்டார்ட் பண்ணது வந்து 1914. ஆனால் அந்த டைமில் அமெரிக்கா பார்த்திங்கன்னா நியூட்ரலாக தான் இருந்தாங்க. அதாவது எந்த சைடுக்குமே வந்து அவங்க சப்போர்ட் பண்ணாமல் இருந்தாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி லுசிட்டானியா அப்படின்ற ஒரு ஷிப்பு வந்து ஜெர்மனியோட ஷிப்ஸ் வந்து அவங்க அந்த லுசிட்டானியாவை அட்டாக் பண்ணி டிஸ்ட்ராய் பண்ணாங்க. ஸோ இதில் நிறைய அமெரிக்கன்ஸ் வந்து இறந்துட்டாங்க. ஸோ அதனால தான் அமெரிக்கா வேர்ல்ட் வார் 1ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ வேர்ல்ட் வார் 2 அண்ட் யூஎஸ்ஏ, அமெரிக்கா இதே ஃபஸ்ட்டு எப்படி வேர்ல்ட் வார் 1ல நியூட்ரலாக இருந்தாங்களோ அதே மாதிரி வேர்ல்ட் வார் 2லேயும் நியூட்ரலாக தான் இருந்தாங்க. ஆனால் 7th December 1941 பேர்ல் ஹார்பரில் அமெரிக்காவோட வார்ஷிப் நிறைய வந்து நின்றுட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஷிப்ஸ் வந்து டிஸ்ட்ராய் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான் வந்து டிஸ்ட்ராய் பண்ணாங்க வித்தவுட் அனௌன்ஸ்மெண்ட். அனௌன்ஸ் பண்ணாமையே டிஸ்ட்ராய் பண்ணாங்க. ஸோ இது வந்து அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்துச்சு. ஸோ உடனே அமெரிக்கா என்ன அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, தாங்க வேர்ல்ட் வார் 2ல பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் இது தான் பாருங்கள் எப்படி அட்டாக் பண்ணியிருக்காங்க, பேர்ல் ஹார்பரை அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு கிரேட் டிப்ரெஷன். ஸோ இது வந்து எக்கனாமிக் க்ரைசிஸ், அதாவது வேர்ல்ட் வார்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி வந்து எக்கனாமிக்கலாக வந்து ரொம்ப அமெரிக்கா வந்து முதல்ல கஷ்டப்பட்டாங்க. அது வந்து எப்படி மற்ற நாடுகளுக்கு ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்றத பார்ப்போம். ஸோ கிரேட் டிப்ரெஷன் பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் டவுன் ஆச்சு, அண்டு நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு இல்லாமல் போச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வீடு இழந்தாங்க, ஏழைகளாக மாறினாங்க. இதனால தான் வந்து கிரேட் டிப்ரெஷன் உருவாச்சு. இது வந்து வேர்ல்ட் வார் 2 உருவாகிறதுக்கு வழிவகு. நெக்ஸ்ட் வந்து லீக் ஆஃப் நேஷன். ஸோ 1918 January 8 பிரசிடென்ட் உட்ரோ வில்சன் அப்படின்றவர் ஒரு 14 பாயிண்ட்ஸ் வந்து அமைதிக்காக, அதாவது உலக அமைதிக்காக வந்து அனௌன்ஸ் பண்ணார். அதில் ஒரு பாயிண்ட்டு தான் வந்து லீக் ஆஃப் நேஷன். இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நாட்டிலையும் அமைதி நிலவணும் அப்படின்றது தான் மெயின் கோலாக இருந்தது. ஸோ இதில் வந்து ஏதாவது ரெண்டு நாட்டுக்குள்ள பிரச்சனைனா அவங்களே வந்து அதை பேசி தீர்த்துக்கணும், அதை வார் வரைக்கும் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு நினச்சாங்க. ஸோ என்னதான் வந்து இது நல்ல நோக்கத்தோடு உருவாக்கணும் னாலும் அது அந்த அளவுக்கு வந்து சக்சஸ் ஆகலை, ஃபெயிலியர் தான் ஆச்சு. நெக்ஸ்ட்டு மெக்கார்த்திசம். ஸோ மெக்கார்த்திசம் அப்படின்ற டேர்ம் பார்த்தீங்கன்னா, வித்தவுட் ஹேவிங் எவிடன்ஸ், எவிடன்ஸே இல்லாமல் அமெரிக்காவில் யாராவது ஒருத்தங்களை மேலே வந்து குற்றம் சுமத்தது. அதாவது வந்து இவங்க நம்ம நாட்டுக்கு நம்பிக்கை துருக்கம் செய்கிறாங்க, வெளிநாட்டுக்கு தொடர்போடு இருக்கிறாங்க, அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றம் சுமத்துறதும், அந்த குற்றம் சுமத்துறதுக்கு எந்த எவிடன்ஸோ இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்றது தான் மெக்கார்த்திசம். ஸோ செனட்டர் மெக்கார்த்தி அப்படின்றவர் தான் வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு இதை உருவாக்குனார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, கம்யூனிசம் அப்படின்றது வந்து அமெரிக்கா வந்து எப்போவுமே விரும்புனது கிடையாது. கம்யூனிசத்தை அவங்க எப்போவுமே வந்து அகெயின்ஸ்டாக தான் வந்து குரல் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த கம்யூனிசம் உள்ளே வந்துருமோ அப்படின்ற அச்சம் வந்து அவங்கக்கிட்ட இருந்துகிட்டே இருந்தது. யாராவது வந்து அமெரிக்காக்குள்ளேயே இருந்து அந்த கம்யூனிசத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படின்றதும் வந்து அவங்க வந்து சந்தேகப்படவே செஞ்சாங்க. அப்படி சந்தேகப்பட்டவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணவும் செஞ்சாங்க. எந்த ரூல்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெக்கார்த்திசமில். ஸோ நெக்ஸ்ட்டு வியட்நாம் வார் வந்து யாருக்கும் யாருக்கும்னா, நார்த்தன் அண்ட் சதர்ன் வியட்நாம்க்கு நடுவில் சண்டை ஏற்பட்டது. நார்த்தன் வியட்நாம்க்கு சப்போர்ட் பண்ணவங்க கம்யூனிஸ்ட்டு, அண்டு சதர்ன் வியட்நாம்க்கு சப்போர்ட் பண்ணவங்க பார்த்திங்கன்னா கவர்மெண்ட், அந்த நாட்டோட கவர்மெண்ட்டே சப்போர்ட் பண்ணாங்க. நார்த்தன் வியட்நாம் வந்து யாரால் ஹெல்ப் பண்ணப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட் அப்படின்றதால கண்டிப்பாக வந்து சோவியத் யூனியன் வந்தும் சைனாவும் ஹெல்ப் பண்ணாங்க. சவுத் வியட்நாம் பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து ஹெல்ப் பண்ணாங்க.
ஸோ கிட்டத்தட்ட 20 வருஷமாக அந்த வார் நடந்துக்கிட்டே இருந்தது. யூஎஸ் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா வியட்நாம் வாரில் தோற்று போயிட்டாங்க. அண்டு அது தோற்றதுக்கப்புறமா சதர்ன் அண்ட் நார்தனாக பிரிஞ்சிருந்த வியட்நாம் வந்து 1956 ஒன்றா இணைஞ்சிது. இது வந்து இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் யூஎஸ். ஏன்னா வந்து நிறைய இடத்த வந்து அவங்க கவர் பண்ண வேண்டியதாக இருந்தது. நிறைய இடம் வந்து காடுகளாக இருந்ததால் அவங்களால ஜட்ஜ் பண்ண முடியல. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், ரிச்சர்ட் நிக்சன் அப்படின்றவர் வந்து யூஎஸ் பிரசிடெண்ட்டாக அப்போ இருந்தவர், இதுக்கப்புறமா வந்து யூஎஸ் வந்து இன்வால்வ் பண்ண தேவையில்லை, இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம், நம்ம அந்த நாட்டை விட்டு வெளியில் வந்துடலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவெடுத்தார். 1975 சவுத் வியட்நாம் வந்து நார்த் வியட்நாம் கிட்ட சரண்டர் ஆச்சு. இதுக்கு பேர் ப்ராக்ஸி வார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வார். கோல்டு வார்னா என்ன அப்படின்னா டென்ஷன் பிட்வீன் டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ் கம்யூனிஸ்ட் கண்ட்ரிஸ். இதுவும் அப்படியே தான், யூஎஸ்ஸு யூஎஸ்எஸ்ஆர். யூஎஸ்எஸ்ஆர் பார்த்தீங்கன்னா, அதாவது ரஷ்யா பார்த்தீங்கன்னா வந்து கம்யூனிஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, யூஎஸ் வந்து அகெயின்ஸ்டாக இருந்தாங்க. ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து டெமோக்ராட்டிக்காக இருந்தாங்க, ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து கம்யூனிஸ்ட் சப்போர்ட்டவராக இருந்தாங்க. ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து அமெரிக்காவால் வழிநடத்தப்பட்டாங்க, ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து சோவியத் ரஷ்யாவால் வழிநடத்தப்பட்டாங்க. ரெண்டு பேரும் எதிர்க்க எதிர்க்க மோதிக்கலனாலும் அவங்களுக்குள்ள ஒரு புகச்சல் இருந்துகிட்டே இருந்தது. ஒருத்தர் ஒருத்தர் ஏதாவது இன்டைரக்டா வந்து எதிர்த்துக்கிட்டாங்க. இதுக்கு பேர் தான் கோல்டு வார் அப்படின்னு பேரு. த வார் வாஸ் எண்டட் ஆஃப்டர் சோவியத் யூனியன் வந்து கிட்டத்தட்ட 1991 கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆச்சு. அதோட வந்து இந்த கோல்டு வார் முடிவுக்கு வந்தது. ஸோ இந்த பார்ட் 2 உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பார்ட் 3 இன்னைக்கு நைட்டு, அப்படி இல்லைன்னா நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். நன்றி, வணக்கம்.